மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ ராகுகேது பெயர்ச்சி இப்போ மீனராசிக்காக பார்க்க போறோம். இந்த ராகுகேது பெயர்ச்சியாகப்பட்டது சார்வரி வருடம் புரட்டாசி 7ஆம் தேதி புதன்கிழமையில் வளர்பிறையில் கரசை கரணத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் 23/9/2020 அன்று பெயர்ச்சி ஆயிடுச்சு. ராகு பகவான் இதில் ஒரு 1.5 வருஷம் இருந்தவர் இப்போ ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு. அதுபோல் கேது பகவான் தனுர் ராசியிலிருந்து இப்போ விருச்சகராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சியாகப்பட்டது தங்களுடைய மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு கேது உங்களுக்கு இயல்பு சுபாவத்தில் உங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா, அதாவது உங்களை பழிதீக்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமா, அல்லது நன்மையை நோக்கி செயல்பாடுகள் இருக்குமா, அல்லது வணங்கத்தக்க வகையில் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க வரோம். பொதுவாகவே நம்ம இந்த 12 ராசிகள்லேயே வந்து பார்க்குற போது ராகு கேதுக்குடைய இயக்கமே அப்படித்தான் இருக்கும். முன்னோர்களை சார்ந்து, முன்னோர்களை செயலை சார்ந்து, நம்முடைய முன் ஜென்மத்துடைய செயல்களை சார்ந்து, நம்ம பெற்ற பாவம் சாபம் புண்ணியம் இவர்களுடைய செயல்களை சார்ந்து தான் ராகுகேதுடைய பெயர்ச்சியுடைய தன்மை வெளிப்படுத்துறதே பொதுவாக அப்படித்தான் இருக்க வரும். ஆகையில் கொஞ்சம் கடமையில் கொஞ்சம் அப்படி இப்படி தவறுறவங்களுக்கும் முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு போன புண்ணியமாக இருந்தாலும் நல்லா கிடைக்கும், அவங்க பாவத்தை உண்டாக்கிட்டு போயிருந்தாலும் இருக்கிற வாழக்கூடிய சந்ததிகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே சிரமத்தையும் நிறையவே கிடைக்க வரும் ராகுகேதுவால் எப்பொழுதுமே இல்லைங்களா. அந்த வகையில் குருவுடைய ராசின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதும் போது அதுபோல் செயல்களை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் திருந்தக்கூடியவங்கன்னு ஒருத்தவங்க உண்டு, எப்பவுமே திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் உண்டு. கருத்து தெரியாத போது ஒரு குழந்தை செய்யக்கூடிய தவறு கருத்து தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நானும் இந்த தப்புலாம் பண்ணேன், ஐயோ இனிமேல் செய்யவே கூடாதுப்பா அப்படின்னு திருந்தக்கூடிய வகையும் உண்டு இல்லையா. அதுபோல் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுதலாக இருந்தாலும் தனக்குத்தானே சரி செய்து சரியான பாதையில் செயல்படுத்திக்கக்கூடிய, இன்னொருத்தர் சொன்னால் நல்லது சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் குணம் யாருக்குன்னா குருவுடைய ராசியான மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் இயல்பாகவே உண்டு. தான் பிறருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நல்ல வழியை தான் காட்டுவாங்க, கண்டிப்பாக கெட்ட வழியை காட்டவே மாட்டாங்க. மனசில் பட்டதை கரெக்டாக பழிச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த பாயிரப்பான நல்லா இருக்கலாம் இப்படி பண்ணால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியார் மாதிரி அவங்க. நம்ம செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி பொது மனசில் பட்டது வெளிப்படையாக நேர்மையாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கொள்ளவங்க. அதே போல் சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தரத்தை பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா சரி ரைட் நான் ஏற்றுக்கிறேன், அது இருக்கிற நியாயத்தையும் அதில் உள்ள பொருளையும் உணர்ந்து ஏற்றுக்கூடிய ஒரு அற்புதமான குணம் ராகுக்கு அது குறிப்பாக உண்டு. தப்புன்னா கூட வாழ்க்கையில் தெரியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை அவசரத்தில் பண்ணிட்டாலும் கூட அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு குணம் இயல்பாகவே உண்டு. ஆகையால் ராகுக்கு எதுவாக வரட்டும் சனீஸ்வர பகவானாக வரட்டும் தன்னுடைய ஆட்சி பலத்தை செலுத்துகிற போது இந்த ராசிகள் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கடினத்தன்மையை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா திருந்தாதவங்களுக்கு தானே அந்த தண்டனைகள்லாம் கொடுத்து திருப்தியாக வரணும். இவங்க வந்து மற்றவங்களை திருத்தக்கூடிய ராசி, இவங்க திருந்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இயல்பாகவே சரியாக நடக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இயல்பாகவே உள்ளவங்க. வழி கிடைச்சா போதும், நல்ல வழி ஒன்று கிடைக்குதா சந்தோஷம், அதை நான் ஏற்றுக்கிறேன், யார் சொன்னால் என்ன இருக்குது இறைவனே சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ளவங்கனால தான் மீன ராசிக்காரங்களும் சரி தனுசு ராசிக்காரன் சரிங்க இயல்பாகவே கிரகத்துடைய பீடைகள் பெருசாக இருக்கவே இருக்காது. ஏன்னா இருக்கிற சொந்த பந்தம் அவங்க செய்கிற சதி விதி இப்படிலாம் ஒன்றா சில சிரமங்கள் வரலாம வழியே கிரகத்தாலே பெரிய அளவில் சிரமங்கள் வராது. இறைவனை கைகூப்பி வணங்கி உள்ளன்போடு அவங்க இறைவா என் சிரமத்தை போக்குங்க அப்படின்னாலே அவங்களுடைய சிரமங்கள் நாளுக்கு நாள் குறையும், குறையிறது நல்லாவே பார்க்க வரலாம். இறை பிரார்த்தனை கைகூடும் இந்த ராசிக்காரர்கள்லாம், காரணம்னா இறைவன் கூட இவங்களுக்கு செவி சாய்ப்பார். முன் ஜென்மத்தில் ஒரு நல்ல பலாபலம் செய்தவங்க தாங்க இந்த ராசியில் பொதுவாக பிறக்கிறாங்க. இந்த லக்னமாக இருந்தாலும் சரி அது ஒரு பிராப்த ராசின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த குருவுடைய வீட்டுக்கு ராகுவும் கேது எப்பொழுது வந்தாலும் பார்த்தீங்கன்னா மங்கள கிரகமாக கருதப்பட வருவாங்க. எங்கே இருந்தாலும் அப்படி தான், அதே வீட்டில் வந்து அமர்ந்துச்சுனாக்கா மங்கள கிரகமாக சொல்லுவோம். மங்கள கிரகம்னா என்ன, குரு பகவான் மாதிரி நல்லது செய்யக்கூடியவருங்க அவர் அப்படிங்கிற மாதிரி ராகு கேதுவே அப்படி மாற்றக்கூடிய ஒரு அற்புத ராசி தான் மீன ராசியும் தனுர் ராசியும் குருவுடைய ராசி. ஆகையில் பொதுவாக ஒரு கெட்டவன் கூட உங்கள் கூட வந்து பழகிறான்னு வைங்களேன் நிச்சயமாக நல்ல பண்புக்கு ஆளாயிடுவோம். நீங்கள் கெட்ட பழக்கத்தை ஒன்று கூட கற்றுக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட நல்ல பழக்கத்தெல்லாம் அவன் கற்றுட்டு அவன் மேன்மையாக வந்துடுவான். உங்களோட ஒருத்தன் பழகிறான்னா அவனால் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது, உங்களால் அவனுக்கு நிச்சயமாக லாபம் இருக்கும். அது பணம் பொருளாக இருக்குன்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு அழிவுரை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் சிறப்பாகிடுவாங்க, கண்டிப்பாக சிறப்பாகிடுவாங்க. அவங்க நன்றி சொல்கிறாங்களோ அப்பாற்பட்ட விஷயம் அதுதான் இயல்பாக குருவுடைய ராசிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல். அதில் தான் ராகு கேது வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கிரகமாக அவங்களே மாறிடுவாங்க. அப்போது ஒரு கெடுதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டமாக இருக்கிறது, நாம் கொண்டு வந்த சில கர்ம வினைகள் இருக்குது, அதனால் சில சிரமங்கள் அனுபவிக்கிறது, லாப நஷ்டம்ன்றத சில விஷயங்கள்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லலை. பொதுவாக
முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் ஒரு ஆணவத்தால் அகந்தையால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் தவிக்கக்கூடியவங்க கிடையாது. மீனராசிக்காரங்க கரெக்டாக செய்திருவாங்க. எனக்கு 1000 பேர் தீங்கி செய்தாலும் என் கடமையை நான் அழகாக செய்திருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். அதனால் பழகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். மீனராசிக்காரர்களையும் சரி தனுராசிக்காரர்களையும் பழகிறதுக்கு பிறர் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு தன்மைகள் கொண்டது தான் இந்த மீனராசியுடைய தன்மை எப்பயும் அப்படி தான். அந்த வகையில் ராகு பகவான் எடுத்துட்டால் மூன்றாம் வீட்டில் வரார். மூன்றாம் வீடு அப்படிங்கிறது ஜெயஸ்தானம். ஜெயத்தை எந்த கிரகம்லாம் வலிமையாக கொடுக்கும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் கொடுப்பார் பிறருக்கு ஜெயம். நல்லா உழைக்கிற பலத்தை கொடுப்பார். சரி ரைட்டு, உழைச்சால் மட்டும் போதுமானா நூதன குணம் வேணும் இல்லையா? நூதன புத்தி, ஒரு ஒரு குறுக்கு வழி ஐடியாக்கள்லாம் சொல்லுவாங்க. குறுக்கு வழி ஐடியானா தவறுதலாக சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறதுன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு நொடியில் யோசிக்கிறது, இப்படி பண்ணால் நல்ல கூடுதலாக சம்பாதிக்கலாமே அப்படி ஒரு நூதனமான புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. நூதனமான அறிவு, நூதனமான குணம், ஒரு நொடியில் வந்து கிரிமினலாக சிந்திக்கிறான் பாவாங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி குணத்தை தரக்கூடிய யாருன்னாக்கா ராகு பகவான் தான். அப்போ ராகு பகவான் என்ன செய்கிறாருன்னா மூன்றாம் இடம் ஜெயஸ்தானத்தில் வர்றதுனால அவர் தரக்கூடிய ஐடியாவே அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நூதனமான முறையில் நிச்சயமாக மிகப்பெரு வெற்றி ஒன்றை அடைய நீங்கள் காத்துட்டு இருக்க வரீங்க. அப்படி ஒரு விசேஷமான இடத்துல தான் வந்து ராகு பகவான் இப்போதைக்கு வந்திருக்கிறாரு. பெரிய ஒரு சிறப்பு. நான் ஏற்கனவே கடந்த பதிவுகளை சொல்லியிருக்கேன், 3 ஆண்டுகளுக்கு மீனராசிகாரர்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகமாக இருக்குன்னு சொன்னேன். அதில் ஒரு 1.5 ஆண்டு கடந்துடுச்சு, இன்னும் 1.5 ஆண்டுக்கு இந்த 1.5 ஆண்டுடைய ராஜயோகத்தை தரக்கூடியவராக யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒன்று குரு பகவான், உங்கள் ராசிக்குரிய குரு பகவானாக இருக்க வருவார். அடுத்தது சனீஸ்வர பகவான் இருக்க வருவார். உங்களுக்கு லாபாதிபதியாக லாப இடத்துல வராரு. அதே உங்களுக்கு ஜென்மாதிபதியாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் வராரு. இந்த 2 நல்ல கிரகங்கள் வரக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் ஒரு நல்ல தகுந்த புத்தி ஒன்று இருந்தால்தான் சம்பாதிக்க முடியும். நல்ல கிரகங்களே நம்மளை ஆட்சியால் வந்தாலும் நம்ம அதில் எப்படி ஐடியா பண்ணி எப்படி போனால் நல்லா இருக்குன்றத ஒருத்தருக்கு நம்ம செயல்படுத்தணும் இல்லையா. அந்த ஜெயஸ்தானத்தில் ராகு பகவான் வரார். உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் அவர், அற்புதமாக. அது மட்டும் தானா? அது மட்டும் கிடையாது. உங்களுடைய மீனராசியில் உச்சம் பெறக்கூடியவர் யாருன்னா சுக்கர பகவான். சுக்கர பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் இப்போதைக்கு வந்திருக்கிறார். அப்போது அந்த சுக்கர பகவான் உங்களுடைய உச்ச வீட்டுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்னென்னா உங்களை உச்சமான இடத்துக்கு கொண்டு போக வருவார். கண்டிப்பாக கொண்டு போக வருவாருங்க. கண்டிப்பாக இந்த 1.5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி விட்டு காத்துட்டு இருக்க நீங்கள் எழுதி வச்சுக்க வரலாம். விசேஷமாக எப்படியோ ஒன்று நீங்கள் பெருசாக செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடமையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கே ஒரு தொழிலாக இருக்க வரலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்க வரலாம், ஒரு குழந்தை பிறப்பாக இருக்க வரலாம், ஒரு வீடு கட்டுறது நிலம் வாங்குறதா இருக்க வரலாம், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதாக இருக்கலாம், நீண்ட காலம் கனவுகள் ஏதோ ஒன்று நல்ல விதமாக உங்களுக்கு சாதிக்கிறதுக்கான வாய்ப்பில் இந்த 1 ஆண்டுகளில் அற்புதமாக அமைய செய்ய வரும். அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சங்கடமெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒரு அதஷ்டமான காலகட்டம்னு ஒன்று வரும் இல்லையா வாழ்க்கையில். ஒரு கடமை அழகாக செய்கிறது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்தம். இந்த காலகட்டத்தில் தான் நான் ஒரு படுபள்ளத்திலேருந்து தப்பிச்சு மீண்டு எழுந்து வெளியே வந்தேன் அப்படிலாம் சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய டைரி குறிப்பில் எழுதி வைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். குறிப்பாக வரக்கூடிய இந்த 1.5 ஆண்டுகள் உங்களுக்கு நிச்சயமாக அவ்வளோ விசேஷமாக இருக்க வரும். ஆகையில் இந்த நூதனமான குணபாவங்கள் அழகாக கொடுக்க வருவாங்க, அதை செதுக்குவாங்க. இதில் பொதுவாக ஒரு சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் மட்டும் போய் அகப்பட்டுடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாக்கள் கிடைக்க வரலாம். குழந்தையே இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கே ஒரு ஐடியாக்கள் கிடைக்க செய்ய வரலாம். ஆக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய ஒரு உபாயத்தெல்லாம் சொல்ல வருவாங்க. இப்படி பண்ண நல்லா இருக்கு, இப்படி பண்ண நல்லா இருக்குன்னு அதை நீங்கள் வந்து தட்டி கழிக்க கொஞ்சம் ஆலோசனை பண்ணலாம். அப்படியே எடுத்துக்கணும் கிடையாது, ஆலோசனை பண்ணி நீங்கள் அதை செய்கிறதெல்லாம் செய்ய வரலாம். உங்களுக்கே தோணக்கூடிய விஷயங்களையும் ஏதோ ஒரு ஒதுங்கி பயந்து நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அது கொஞ்சம் என்னதான்றதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணுமே சொல்லி கொஞ்சம் ஆழமாக ஆலோசனை பண்ணி செய்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல வழியை உங்களுக்கு புலப்பட செய்ய வரங்க. அப்படி ஒரு விசேஷமான ஒரு உயர்வு, ஏதோ ஒரு குறுக்கு வழி சிந்தனைனா குறுக்கு வழி தப்பாக எடுத்துருப்பாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு தொழில் இருக்கீங்க கூடுதலாக இன்னொரு புறத்தில் வந்து ஆலோசனை பண்ணி அதை செய்ய வர்றது. எதை எப்படி போனால் ஜெயிக்கலாம்னு ஒரு வித்தை இருக்குது இல்லையா, நேர்வழியிலே தான் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. இப்படி போனால் ஜெயிக்கலாம், இப்படி வியூகத்தை போட்டால் நம்ம இப்படி அழகான முறையில் இப்படி வெற்றியை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பஞ்சபாண்டவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அது எல்லாமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழி சிந்தனைகள் தான். ஆனால் தர்மத்துக்கு புறம்பு இல்லாத ஒன்று, எல்லாமே தர்ம வழியில் போகக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஐடியாக்கள் எல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு அழகாக கொடுப்பார் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால. இது ஒரு பெரிய ஒரு ஜெயஸ்தானம், ஒரு பெரிய குடுப்பனை உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியாக. இந்த ராகுகேது பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு வந்து வல்லமை சேர்க்கக்கூடியதாக இருக்க செய்ய வருங்க, சிறப்பாக இருக்க செய்ய வரும். இதில் குடுக்கல் வாங்கல மட்டும் எப்பொழுதுமே கவனமாக இருந்துங்க. ராகுகேதுக்கு பிடிக்காத ஒரு செயல் என்னென்னா வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது, உதவியாக கொடுத்துடலாம். ஒன்று, நீங்களும் வட்டிக்கு பணம் வாங்குறத தவிர்த்துடணும். ஆ, அதை கொஞ்சம் பார்த்துக்க வரணும். எப்பொழுதும் ராகுகேது வந்து அதில் வந்து கொஞ்சம் இது பண்ணி சிரமத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோல் உறவுகள் வகையிலையும் எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு வரணும். ஒரு உறவுக்காரங்க வராங்க, உங்களுடைய குழந்தைகளோ உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்களோ
அவங்களில் சம்மதப்படுத்திக்கலாம். கடந்துக்கிற உறவுகள் நான் பார்ட்னராக வரவங்க தொழிலில் நான் சொல்லக்கூடிய ஐடியாவை நீங்கள் கேட்டு நடத்துங்கன்னா அதில் நீங்கள் கூடுதலான ஆலோசனை நீங்கள் வச்சாக வரணும். அதெல்லாம் முழுசாக எடுத்துக்கூடாது. ஏன்னா ராகுவுக்கு உறவுகளுடைய கூட்டும் பெருசாக பிடிக்காது. ஏன்னா அவர் தன்மையே வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்தாலே உறவுகளுடைய தன்மையில் கொஞ்சம் அப்படி பிரிவினையை உண்டு பண்ண பார்க்க வருவார். வஞ்சகத்தன்மையெல்லாம் வெளிப்படுது. அவங்கக்கிட்ட மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற வஞ்சகம் என்ன, பொச்சிருவு பொறாம நம்ம மேலே எவ்வளோ வச்சிருக்கிறாங்கன்றலாம் கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவார். நமக்கு அந்த குணங்கள் உறவுகள் பொதுவாகவே அவர் வந்து சேர விட மாட்டார். தனித்து எதுவாக இருந்தாலும் நான் உதவி பண்ணுறேன், நீங்கள் செயல்பட்டுக்குன்னு சொல்லுவார். இதில் உங்களுடைய மனைவி அல்லது கணவனும் குழந்தைகளும் சம்மந்தப்படுத்திக்குவாங்க. இந்த பலன்களில் அவங்கள ரொம்ப அழகாக வச்சிருப்பார். மற்றவங்கள வஞ்சக புத்தியில் ஒரு உறவுகளாக இருந்தாலும் மட்டும் அவங்கள வந்து அப்படி விலக்கி விட்டுடுவார், காமிச்சு கொடுத்துருவார். அதுதான் அவருடைய செயலில் இருக்கிறது. இது மைனஸ் பாயிண்ட் சொல்லணும், ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அது. நமக்கு கொஞ்சம் நிருடலாக இருக்கும், நல்லா பழகணுங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அதை காட்டித்தரவரே ஆனால் அவராக தான் இருப்பார், ராகு பகவானாக தான் இருப்பார். நமக்கு எப்படி இருந்தால் ஒரு நன்மைகள் தான் உண்டு இல்லைங்களா. அந்த வகையில் உங்களுடைய மீனராசி பாவத்துக்கு ராகு பகவான் மூன்றாம் இடமான ஜெயத்தில் வருவதால் உங்களுக்கு ஜெயம் வலுக்கும். ஜெயம் என்பது வெற்றி, வெற்றி என்பது முயற்சியில் வந்து தோல்வி பெறாதன்மைன்னு சொல்லக்கூடியது. எந்த முயற்சியை நீங்கள் எடுக்கிறீங்களோ அது வெற்றிகரமாக லாபகரமாக அமையும். அப்போது நீங்கள் அதுக்கான முயற்சி என்னவோ எது சரியான இலக்கோ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு சரியான திட்டமிடல் கொண்டு நீங்கள் அழகாக முயற்சி பண்ண வரணும். ஒரு புதுசாக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நான் போகலான்னு இருக்கேன், இப்படியே இருக்கிற ஒரு மேல் மட்டமாக போகலான்னு கேட்டால் அழகாக திட்டங்கள் போடுங்க, நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஐடியாக்கள் நிறைய கிடைக்கிறோம், அழகாக நீங்கள் போக வரலாம். ஆக ஒரு அதிர்ஷ்ட வகையான சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய செய்யும். அந்த ஸ்தானத்தில் தான் ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு யோகம். ஆக உழைப்பதற்கான நிறைய நேரம் இருக்கும், வருமான பெருக்கமும் உங்களுக்கு நல்லாயிருக்க வரும். அதுபோல் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம், உங்களுடைய தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். கேது பகவானுடைய நிலையாகப்பட்டு உங்களுக்கு அதர்ஷ்டம் தரக்கூடியதுன்னு கிடையாது. ஆனால் எந்த ரூபத்தில் நீங்கள் அதர்ஷ்டத்தை வாங்கலான்னு சொல்ல வருது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தவசம் இவைகளை தட்டாமல் செய்திருங்க. குலதெய்வ கடமையாக அதை அழகாக முடிச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் ஆலோசனை பண்ணி ஒரு தள்ளிப்படக்கூடிய விஷயம் இல்லை, இப்போ முடிச்சலாம் சுப நிகழ்ச்சிகள் தாராளமாக இந்த காலகட்ட சுப நிகழ்ச்சிகளும் செய்ய வரலாம், நல்லபடியாக இருக்க செய்ய வருங்க இந்த காலகட்டத்தில். அதுபோல் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஒரு தர்மம் செய்யுங்க. ஏதாகிலும் ஒரு உயிர்களுக்கு உணவாக கொடுக்கறது, எந்த உயிராக வேணால் இருக்க வரலாம், கொடுத்துட்டு அது சூரிய பகவானை சாட்சியாக வச்சுட்டு சொல்லணும். என் முன்னோர்களுக்கு நான் செய்த தர்மங்கள் எல்லாம் போய் சேர வரணும் விரைவா. என் முன்னோர்கள் அனைவரும் ஆத்மசாந்தம் பெற வேணும், அவங்க மோட்சம் பெற வேணும், அவங்கள ஆசீர்வாதம் எப்பொழுதும் எனக்கும் என் பரம்பரைக்கும் கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிங்க. மூணு முறை அப்படி தண்ணி எடுத்து பூமியில் விட்டுடுங்க. இதுக்கு இன்னொருத்தர் சாஸ்திரம் படித்தா ஒருத்தர் தான் கூட இருந்தால் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இது இங்கே தாராளமாக ஒரு நாற்றுக்கம் செய்யலாம். காலையில் வேலையில் நீங்கள் தர்மம் செய்கிறது இப்போலாம் செய்ய வரலாம், நாற்றுக்கம் செய்யுங்க. நாற்றுக்கம் முடியல, நாற்றுக்கம் என்னால் முடியல அப்படின்னாக்கா அமாவாசை தினத்துலையாச்சும் நீங்கள் அதை செய்துட்டு வாங்க. ஏன்னா பித்ருக்கடமையை அழகாக செய்ய வைக்கக்கூடியவர் கேது பகவான். இந்த காலகட்டத்தில் நம்ம பித்ருக்கடமையை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கேது பகவான் சில சிரமத்தை கொடுக்க வருவார். ஆகையால் கேது பகவான் இருக்கட்டும் சிரமமான ஸ்தானம் அல்ல. அதே நேரத்தில் அவருடைய உதவியை நம்ம இப்படி வாங்கிடணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த காலகட்டத்தில் நினச்சிடணும். முன்னோர்களுக்கு நம்ம எதுவும் அவங்க வாழ்ந்த காலத்தில் நம்ம எதுவும் பெருசாக செய்யலை, அவங்க சாபத்தை கூட வாங்கிக்கிறதோட இருக்க வரட்டங்க. ஆனால் இப்போ நமக்கு முன்னோர் சார் கேது வந்துற காலகட்டத்தில் நம்ம மனசால் இறைவன்கிட்ட நினைக்கிற மாதிரி தர்மத்தை செய்துட்டு அது சூரிய பகவான் சாட்சியாக வச்சு அவர்கிட்ட கொடுத்து முன்னோர்கிட்ட ஒப்படைக்க சொல்கிறோம் பார்த்தீங்களா, வார்த்தையால் மனசால் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க மோட்சம் பெறணும் இறைவா அவங்களுக்கு நற்கதியை கொடுங்க அப்படி கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுவே அவங்க நம்ம செய்து பெரிய உதவியாக தான். யாருக்குமே நீத்தாருக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய உதவி மனசால் நினச்சி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நம்ம கொடுக்குற தண்ணீரும் சாப்பாடும் ஒன்றும் அவங்க சாப்பிட போகிறது கிடையாது. சாமி கூட படையில் வைக்கிறோன்னா நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. சாமி அன்பாக வைக்கிறதுல இருக்கிற அந்த சுவைகள்லாம் இறைவன் எடுத்துப்பார், நமக்கு மேலும் சுவையை வாழ்க்கையில் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. சுவையின்னா நம்ம விரும்புகிறதெல்லாம் நடக்கிறது இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை சொல்கிறதா அதிக பிரச்சனை சொல்கிறது தயவு தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது போல தான் முன்னோர்களுக்கும், முன்னோர்கள் திருப்தி அடையணும் அவ்வளோதான். அப்படி திருப்தி அடைஞ்சா உங்களுடைய தலைமுறையாகப்பட்டது அழியா சொத்துக்கும் அழியா புகழுக்கும் நிச்சயமாக அடியெடுத்து வச்சுருங்க. கேது ஒன்பதில் இருக்கிற போது இந்த வாய்ப்பு உங்களுக்கு எத்தனை நூற்றாண்டுகளாகுமோ தெரியாது கிடைக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா 18 வருஷத்துக்கு ஒரு முறை ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார், 9வது இடத்துல கேது வந்துடுவார். அது நடக்கும், 18 வருஷம் நடக்கும். ஆனால் இதே 18 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் லாபத்தில் இருப்பார், சனீஸ்வர பகவான் லாபத்தில் இருப்பாரான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு எத்தனை கால ஆண்டுகள் ஆகுமோ தெரிய வராது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் ஆகிற நேரத்தில் நம்முடைய முன்னோர்களையும் சாந்தப்படுத்திடணும். முன்னோர்கள் நமக்காக காமிச்சிட்டு போனால் நம்முடைய குலதெய்வத்தையும் நம்ம உறவுகள் பண்ணிக்க வரணும். அடிக்கடி உங்கள் சந்ததிகள் வலிமையாக இருக்க வருவாங்க, விசேஷமாக இருக்க வருவாங்க. உங்கள் வாழ்க்கையை தொழில் முறை முதற்கொண்டு குடும்ப முறை முதற்கொண்டு எல்லாம் வருமானம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க செய்ய வருங்க. அப்படி ஒரு உயர்வை தரக்கூடிய இடத்துல தான் கேது பகவான் இருக்க வராங்க. உங்களுக்கு அக்கீழே உங்களுடைய தனாதிபதி யார்,
ஏன் கேது பற்றி இவ்வளோ சிறப்பாக சொல்கிறன்ற ஒரு இன்னொரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுடைய ராசி மண்டலத்தை தனஸ்தானம் ஒரு குடும்ப மேன்மையெல்லாம் கொண்டு போகிற முதல் பொறுப்பு யாருன்னா கேது பகவானுக்கு தாங்க உண்டு. உங்களுடைய தனராசி எதுனா மேஷராசி. உங்கள் ராசிக்கு இரண்டாவது ராசி மேஷராசி. மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரமாக முதல் நட்சத்திரமாக இருக்கிறதே யாரு அப்படின்னா சூரியனுடைய பிள்ளைகளான அந்த அஸ்வினி குமாரர்கள் அவங்களுடைய நட்சத்திரமாக இருக்கிறது தான் அஸ்வினி நட்சத்திரம் இல்லையா. அந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் தனம் குடும்பம்ன்ற செயலை நகர்த்தி கொண்டு போகிறதே அந்த மேஷராசியில் வரக்கூடிய கேது நட்சத்திரம் தான் முதல்ல உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம். அடுத்தது சுக்கர பகவான் அவர் தான் உங்கள் ஜென்மத்தில் வந்து பலம் பெறக்கூடியவர். அடுத்தது சூரிய பகவான் உங்களுடைய சத்துருக்களையெல்லாம் ஜெயிக்க வைக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். இந்த அமைப்பு கொண்டது தான் மேஷமண்டலம். இந்த மேஷமண்டலத்துக்குரியவர் செவ்வாய் பகவான். செவ்வாயுடைய இன்னொரு வீடான விருச்சகத்தில் தான் கேது பகவான் இருக்காரு. இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் அந்த செவ்வாய் பகவான் எம்பெருமான் முருகபெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்ற செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். ஆகையால் தான் சொன்னேன் ஆரம்பிக்கிற போதே உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று சிறப்பாக காத்துக்கிட்டு இருக்கு, சிறப்பாக செய்ய போகிறீங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக பெரும் சந்தோஷம் ஒன்று இந்த 1.5 வருஷத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்க வருது. அற்புதமாக இருக்க வரும், அற்புதமாக இருக்க வரும். அது மிகப்பெரிய ஜெயமும் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்க செய்ய வருங்க. அது எப்படி உணரலாம்? பொண்ணாகவோ பொருளாகவோ ஒரு உயிர் உருவாகி கொடுக்க வரதோ ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுதான் முதலே இதை உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன். ஆக இந்த பலமெல்லாம் உங்களுக்கு மீண்டும் எப்பொழுது கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதில் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அழகாக செய்திருங்க. உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் முன்னோர்கள் காமிச்சிட்டு போனது இல்லையா அவங்கள நீங்கள் மனசார வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் திட்டமிட்டு ரொம்ப அழகாக செய்துட்டு வாங்க. தள்ளிப்பட வேண்டாம், அனாவசியமாக தள்ளிப்பட வேண்டாம். துணிஞ்சு அழகாக செய்ய வரலாம். இறைவனை வேண்டிக்குங்க. செய்கிறது சரியாக இருக்குதான்னு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அகலகாலம் தேவையில்லாமல் வச்சிட வேண்டாம். விரலுக்கு தகுந்த வைக்கன்னு சொல்ல வராங்க. அந்த மாதிரி ஒரு கடன் உடன் வாங்காமல் இருக்கிறது கொண்டு எப்படி போக வரலாம்? பெருசாக யாரையும் நம்பாமல் நேரடியாக நீங்களே இறங்கி எல்லாத்துலையும் வேலை செய்ய வரணும். ஒரு நீங்கள் வேலை கேட்குறதா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் சரிங்க நேரடி பார்வையை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ கிரகநிலைகள் யாராலையும் மோசம் பராமரிலாம் உங்களுக்கு இல்லை, கூடுதலான வெற்றி உங்களுக்கு கிடைக்க வரும். ராக பகவான் நீங்களாக முயலும் போதும் உங்களுக்குத்தானே ஒரு 3ஆம் இடத்துல ஜெயஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்களுக்காக இன்னொரு வேலை செய்ய வராங்க அப்படின்னா அந்த முயற்சிகளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் பலகீனம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. ஆகல் நீங்களாக இறங்கி எல்லா வேலை செய்யும் போது முயற்சி ஒன்று கொஞ்சம் கூடுதலாக கண்ணு கருத்தமாக செய்ய வருவீங்க இல்லையா. அப்போ ராக பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்க வருவார். ஆகையால் தான் சில சூட்சமங்கள் உண்டு. சிலத்தெல்லாம் கூட்டாக செய்யணும், சில தனியாக செய்யணும் விதி உண்டு. ராகுவை பொறுத்தவரைக்கும் தனித்து செய்யணும் சொல்லுவார். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்துக்கு வரலாம், சேர்ந்துக்கு வரலாம், தப்பு கிடையாது. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு வெளி உறவுகளோ வெளி நண்பர்களோ அந்த வகையில் அவர் இணைய விடமாட்டார், சங்கடத்தை உண்டாக்கிட்டு போயிடுறதுனால நீங்களாக திட்டங்களை விட்டு அழகாக செய்துடுவாங்க. மிகப்பெரிய வெற்றியோடு நிச்சயமாக காத்துட்டு வருதுங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் அமையாதவங்களுக்கும் நல்லபடியாக தொழில் அமைய வரும். திருமணம் அமையாதவங்களுக்கு திருமணம் அமைய வரும். குழந்தை பிறப்பு இல்லாதவங்க குழந்தை பிறப்பு அமைய வரும். வீடு கட்டணங்க ரொம்ப நாள் ஆசைங்க, வண்டி வாகனம் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை, எல்லாம் நடக்க வரும். அதுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் அழகாக பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக இருக்க செய்ய வரும். சிறப்பாக இருக்கிறோம். அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாராகவும் இருந்தாலும் உங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாஸ்து குறை இருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் இடப்பெயர்ச்சி கொஞ்சம் இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள். இல்லை தலைவாசப்படியாவது கொஞ்சம் பூஜைகள் பண்ணுங்கள். சொந்த வீட்டில் இருக்கிறங்க நாங்கள் எப்படிங்க வாடகை வீடெல்லாம் மாற முடியுமா, வேற இடம் மாற முடியும்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் என்ன செய்வோம், உங்கள் தலைவாசப்படியே கொஞ்சம் சுத்தப்படுத்துங்க. ஏன்னா ஒரு சில மீனராசிகளை கொடுத்தாங்க, நாங்கள் இன்னும் கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. கஷ்டப்படுவதற்கான கிரக நிலைகள் இப்போதைக்கு இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் சில தசாபுத்திகள் உங்களை வந்து சங்கடப்படுத்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் கொள்சாரத்து பிரகாரம் பார்க்கும்போது கிரக நிலைகள் நல்லா தான் இருக்க வராங்க. அப்படி இருந்தும் சிரமம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து குறை இருக்கும். அந்த வாஸ்து குறை என்னங்கிறத பாருங்கள். தெய்வ குத்தம் ஏதாவது விட்டு வச்சுருக்காங்களா குடும்பத்தில்னு பாருங்கள். கிரகத்தை கடந்து இந்த 2 விஷயங்கள் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தத்திரம் பிடிச்ச மாதிரியே இருக்கும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் இருக்கனால. தலைவா ஒன்று வீடு வாடகைனா வாடகை வீடு நல்ல ஒரு ஸ்தானத்தில் ஒரு வடகை பார்த்த வாசப்படியாக இருக்குது, இல்லை கிழக்கு பார்த்த வாசப்படியாக இருக்குது, நல்ல வாச லட்சணத்தோடு இருக்குது அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் மாறலாம், நல்ல வாஸ்து அமையிறோம். சொந்த வீடாகனா உங்கள் தலைவாசப்படிக்கு கொஞ்சம் உயிர்ப்பு கொடுங்க, பூஜை பண்ணுங்கள், முறையாக பூஜை பண்ணுங்கள். அது சாஸ்திர உறுப்பினர்களை கேட்டால் அழகாக சொல்ல வருவாங்க, அதை எப்படி செய்வார்னு சொல்ல வருவாங்க, அதை கேட்டு செய்வாங்க. மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வீட்டு தலைவாசப்படியில் 11 இலை மாவிலை, மா இலையில் 11 இலை எடுத்து வந்து அழகாக ஒரு தோரணமாக கட்டி தொங்க விடுங்க. இது நீங்கள் வெள்ளிக்கிழமை வார வாரம் கூட செய்ய வரலாம். கிடைக்காதங்க பௌர்ணமி தோறும் இதை செய்யவாங்க. தரித்திரங்க விலகி போகிறோம், வீட்டு வாஸ்து குறையிறதா விலகி போகிறோம். தெய்வ குத்தங்கள் ஏதாவது இருக்கிறனாலும் சரிங்க, பெரியவங்களை கேளுங்க, சாமிக்கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருந்தீங்களான்னு கேளுங்க. அப்படி தெரியலன்னா சிவாலயம் போங்க. குடும்பத்தோடு ஒரு நாள் சிவாலயம் அர்ச்சனை வேண்டிய இறைவா தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் ஏதாவது வேண்டி அது செய்யாமல் இருந்தால் எங்களை மன்னித்து எங்கள் கனவுல வந்தாது அது என்னன்னு சொல்ல வைங்க, நாங்கள் செய்துடுறோம் அப்படி சொல்லி சாமிக்கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க. காலபைரவ சுவாமி சிவாலயத்தில் இருப்பார் இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமல் வேண்டுதலை செய்து நாங்கள் மறந்து போயிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க இறைவா, எங்களுக்கு ஆபத்து பண்ண சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குற போது காலபைரவ சுவாமி அது போன்ற ஒரு நேர்த்தி கடனுடைய தோஷத்தெல்லாம் வந்து விலக்கி கொடுத்துருவார். அல்லது நீங்கள் வந்து திருமால வழிபாடுகள் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி மனசில் நல்லா வச்சுங்க. எங்கே இருக்கிறோ எல்லாம் ஒருத்தர் தான்,
மனசில் நினச்சிக்க உங்களுக்கு யாரை பிடிக்கிறத மனசில் வச்சுட்டு அவர்கிட்ட வேண்டிக்குங்க. ஒரு பிடி துளசி கொண்டு போவாங்க, சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு பிடி துளசி கொண்டு போவாங்க, சுவாமியுடைய பாதத்தில் கொண்டு போய் உங்கள் கையால் வச்சுட்டு வாங்க. உள்ளே அனுமதி கொடுங்க கருவறையில் அப்படின்னா கருட ஆழ்வார் மாதிரி வச்சுருங்க. இல்லை பலிபடம் இருக்கு இல்லையா, கொடிமரம் இருக்கு இல்லையா, அங்கே வேண்டி இறைவா எங்கள் பரம்பரையில் நாங்கள் எந்த பிரார்த்தனையாவது வேண்டி நாங்கள் செய்யாமல் விட்டு போயிருந்தோம், அந்த தோஷங்கள்லேருந்து எங்களை தக்கதான் இறைவா இந்த துளசியை அதுக்கு இணையாக ஏற்றுக்கிட்டு எங்களை மன்னித்து எங்களை வழிநடத்துங்க அப்படி சொல்லி வச்சுட்டு வாங்க. ஒரு படி துளசி குடும்பத் தலைவர் யாராவது செய்துடுவாங்க, தத்திரங்கள் விலகி போக செய்ய வரும். இது போல் நீங்கள் அழகாக செய்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இதில் எப்படி அதஷ்டமாகவே இல்லையே எங்களுக்கு சிரமமாகவே இருக்குன்னு. ஏன்னா கிரகத்துடைய பிடி இப்போதைக்கு பலமாக இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது போல் விஷயங்கள் ஏதாவது இருக்க வரும். ஆகையால் அது கொஞ்சம் கடைபிடிச்சிக்குவாங்க, எல்லாம் நலமாகவே இருக்க செய்ய வரும், விசேஷமாக இருக்கிறோம். பயிற்சிகள் எல்லாம் வருங்காலமும் உங்களுக்கு நன்மையாக இருக்க வரதுனால இறைவன் நோக்கி எப்பொழுதும் ஒரு பிரார்த்தனை விஷயம் இருங்க. உங்களாக என் சின்ன சின்ன தர்மங்கள் செய்துட்டு வாங்க, யாரையும் குறைபட வேண்டாம், யாருக்கும் குறை சொல்ல வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மையாகவே உங்களுக்கு அமைய செய்ய வரும். எதை ஒன்றை நீங்கள் இழக்கிறீங்களோ அது உங்களுக்கு பண்படங்காக இந்த கலகளை திரும்பி எடுத்து வந்து கொடுத்துடுவாங்க. அப்படி ஒரு நல்ல நிலைமையில் தான் இப்போதைக்கு இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் சுற்றில் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் சரி பண்ணிக்க வாங்க, சிறப்பாக இருக்கிறோம். அல்லது உங்கள் வீட்டிலேயே கூட சரி, வேற யாராவது கிரகங்கள் ரொம்ப மோசமானவங்க இருந்ததுன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்குது பாருங்கள், அது அவங்களுக்கு ஆபத்து பண்ணும். அவங்களுடைய சங்கடமான வகையான தத்திர நிலையும் சொல்லுவாங்களே அது உங்கள்கிட்ட கொஞ்சம் வந்து ஈக்குவல் பண்ணி விட்டுடும், அதனாலேயும் உங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காமல் போக வரலாம். அப்படி யார் உங்கள் வீட்டில் இருக்காங்க நல்ல ஜோதிடத்தில் பார்த்து யாருக்கு கிரக நிலைகள் ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அது முறையான இறைவன்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சரணாகாதி அடைய சொல்லுவாங்க. அதுபோல் இருந்தாலும் சரி சரியாயிடும். பௌர்ணமி தோறும் வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள், குடும்ப விளக்கு ஏற்றி வச்சு மாவிலையை கட்டி, நான் சொன்ன பிரகாரம் 11 மாவிலையை கட்டி வீட்டில் ஒரு பூஜையை பண்ணுங்கள், நல்லாயிருக்க வரும், குடும்பம் நல்லாயிருக்க வரும், கிரக தோஷங்கள் தாக்காது. ஏன்னா இப்போ ஒரு நல்ல நிலைமை இருக்கிறதுனால உங்களால் உங்கள் குடும்பத்தாருக்கே நல்லது நடக்கணும் விதி இருக்க வருதுங்க. அதுபோல் உங்கள் குடும்பத்தாராலையும் உங்களுடைய மீனராசிக்கு நல்லது நடக்கணும் ஒரு விதி இருக்குது. இப்படி நல்ல கிரகநிலை இருக்கிற போது நம்ம வந்து அதை வந்து தப்பிட்டுடக்கூடாது. ஆகையில் நான் சொன்ன இந்த வழிமுறைகளை யாருக்காவது சங்கடமாக இருந்தால் அதை கொஞ்சம் பயன்படுத்திக்குவாங்க. மற்றபடி எல்லாருமே இதை செய்ய வரலாம், தவறுகள் கிடையாது, எல்லாருமே இதை செய்துக்க வரலாம். விசேஷமாக இருக்கிறோம், நீங்கள் மேலும் 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 நல்லா இருக்க எல்லா வளையும் பெருமனை பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.